Welcome to Mom's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாயல் சீரக சம்பா சிக்கன் பிரியாணி தாங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு. நீலவாக்குல வெங்காயம் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரியாணி இல பட்டை அன்னாசி பூ ஏலக்காய் கிராம்பு எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி சீரக சம்பா ரைஸ் வந்து எடுத்துருக்கோம். இங்கே வந்து நாங்கள் 4 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம். இந்த பாத்திரத்தில் தான் நம்ம செய்ய போகிறோம். இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது சூடானதும் நம்ம இந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நாலு பச்சை மிளகாய் நீட் நீட்டாக கீறி அது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கிறதுக்காக நம்ம 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்ச சிக்கன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம 2 டீஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சில்லி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வைங்க. அது நல்லா வேகட்டும். இப்போ ஓரளவுக்கு சிக்கன்லாம் வெந்திருக்கு. நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இங்கே நாங்கள் வந்து 4 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம். அதனால 6 டம்ளர் தண்ணி சேர்க்குறோம். 2 டம்ளர் அரிசிக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். 6 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் நம்ம தட்டு போட்டு மூடி வைக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம ஒரு 1/2 லெமனை புரிஞ்சு விட்டுக்கோங்க. கூடவே அரிசி இப்போ சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து அப்போ நம்ம வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்தோம். இப்போ கொஞ்சமா கொத்தமல்லி எடுத்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு திரும்ப மூடி வைங்க. அதெல்லாம் நல்லா வேகட்டும்.
இப்போ கலரி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ரைஸ் வந்து வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம டம் போட்டுறலாம். நம்ம தட்டு போட்டு மூடணும்ல, அதுக்கு மேல ஒரு பாத்திரத்துல நீங்க பச்சை தண்ணி வெயிட்டுக்காக இங்க நாங்க வச்சிருக்கோம். இந்த மாதிரி வச்சுட்டு லோ ஃப்ளேம்ல வைங்க, சாதம் நல்லா வெந்துடும். இப்போ பாத்தீங்கன்னா சாதம் நல்லா வெந்துடுச்சு, ரொம்பவே சூப்பரான சீரக சம்பா சிக்கன் பிரியாணி தயாராயிடுச்சு. அவ்வளோதாங்க சுவையான சிக்கன் பிரியாணி தயார். கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.